ஒரு குறிப்பிட்ட நாள்ல திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மேல்நாட்டிலிருந்து மாப்பிள்ளை வந்து சேர்ந்துடுறாரு, இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்த திருமணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எல்லாம் வந்து கூட்டம் நாட்டம் எல்லாம் வந்துருச்சு. அந்த நேரத்துல பார்த்தா வந்து பெண்ணை காணாம் காணாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. திருமணம் நெருங்குது, வேற நெருங்கும் போது பெண்ணை காணும். அப்ப ஒரே பதற்றம், எங்க பார்த்தாலும் இந்த குடும்பம் அந்த குடும்பம் எல்லாரும் பதற்றம், தேடுறாங்க ஓடுறாங்க பாடுறாங்க, ஒன்னும் நடக்கல. அடுத்ததாக என்ன செய்வாங்க, இயற்கையாகவே பெண்ணுக்கு நெருக்கமானவங்க நண்பியா இருக்கிறவங்கலாம் விசாரிக்கும் போது அந்த பெண் இருக்கிற இடம் வந்து பின்னால தெரிஞ்சிருது. தெரிஞ்சவொடனே உடனே கிளம்பி போறாங்க, போய் அங்க போய் வந்து அது ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த பையன் கூட படிச்சவரு அவர் வீட்டுல வந்து இருக்காங்க. அப்ப போகும்போது நான் இவரைத்தான் நேசிக்கிறேன், இவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லி அந்த பெண் சொல்லுவோம். அந்த ஆண் சொல்றாரு, எனக்கும் நானும் செல்வாக்கானாலும் நீங்க வந்தா கூட்டி போங்க, இல்லைன்னா மேஜர் ஆயிருக்காங்க உங்க மகளாரு, நீங்க வற்புறுத்தி கூட்டி போக நான் அனுமதிக்க மாட்டேன்னு. இவங்களும் வந்து ஒரு வலுவான ஆளா இருந்தாலும் கூட அவர் இன்னும் மேற்கொண்டு வலுவான ஆள் மாதிரி தெரியுது, பல வெவ்வேறு காரணங்களை கருதி. அவங்க போனதுதான், ஏண்டா அரசியல் ரீதியாகவும் ஒரு பழம் இருக்க மாதிரி தெரியுது அந்த அந்த பையனுக்கு. அதன் காரணமாக இவங்கனால இவங்களும் எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாம திரும்பிடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. அதன் பிறகு பல முயற்சிகள் நடக்குது, ஒண்ணும் செய்ய முடியல, அவ்வளவுதான். இது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அவமானத்தையும், ஏண்டா அன்றைக்கு வந்து திருமணம் நிச்சயமன்றதுக்கு முன்னால் நடந்தாலும் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அன்றைக்கு நடந்து அந்த திருமணத்துக்கெல்லாம் வந்துடுறாங்க, ஆளுகள் இன்விடேஷன் கொடுத்துடுறாங்க, பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி நடந்து போகுது. இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி நடக்கக்கூடாது என்ற குடும்பத்திலையும் சொல்லி நம்ம நம்மளே நினைக்கிறோம். இது நமக்கே மனம் மனசுக்கு வந்து வருத்தமா. இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்காக நடந்ததுக்கு காரணம் சொன்னோம்னா, இந்த நவீன யுகத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஆண் பெண்கள் சேர்ந்து படிக்கிறாங்க, ஒன்று படிக்கிறாங்க. அதை மெடிசன்லாம் நம்ம தவிர்க்க முடியாது, இன்ஜினியரிங்க்கு ஆர்ட்ஸுக்கு வெவ்வேறு குரூப் இருக்காங்க, நம்ம மெடிசனுக்கு சேர்ந்து தான் படிக்கிறாங்க. அதை படிக்கிறதும் தவறில்லை, எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, நல்ல விதமாக வந்து முடிக்கிறாங்க, திருமணம் செய்கிறாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்படி படிக்கும்போது தன் மகள் என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, யாரோட புலகிறாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இன்னொன்று, செல்வந்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காரு, ஒரு டிரைவரு அல்ல காரையே வாங்கி கொடுக்கறது, வந்து ஆடை ஆபரணங்கள் அணிந்திருக்கக்கூடிய விதம், சரி அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம். இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு பெண்ணுக்கு 100 கோடி சொத்து இருக்குன்னா எவன் வந்து ட்ரை பண்ண மாட்டான்? 100 கோடி அந்த பெண்ணுக்கு சொத்து தேருன்னு சொன்னா சும்மா இருப்பானா? அவன் நடிச்சிருவான் இல்லையா? சரி, அது அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு இது வந்திருக்கலாம். ஒரு ஆண் பெண்ங்கிற இதுல வந்து ஒரு தந்தை ரொம்ப கண்டிப்பா இருந்திருக்கலாம், அல்லது வேற லிபரலா இருந்திருக்கலாம். இவங்க வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தவ கண்டதும் காதலுங்கிறாங்கல்ல, அப்படி ஏற்பட்டிருக்கலாம். அது அது வந்து அந்த லிபரல் வேல்யூஸ் தான் அதுக்கு காரணமா போகும். அதாவது ஒரு பெண்ணை படிக்க வச்சோம்னா அதுக்குரிய துணை, அந்த என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, யாரோட பழகிறாங்க, எந்த அளவு பழகிறாங்க அப்படிங்கு தெரியுது. ரெண்டாவது, பணம் இருக்குங்கிறதுனால பெரிய அளவுல ரொம்ப லக்ஸூரியஸா லைஃப் லீட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து இந்த நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குட் டச் பேட் டச்ங்கிறாங்கல்ல, அது கூட நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற அளவு கூட நேரம் கிடையாது. பணம் சம்பாதிப்பதுல வந்து தகப்பண்ணு ஊரு உலகம்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும் போது குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன பண்றாங்க, யாரோட பழகுறாங்க, எங்க போறாங்க வர்றாங்கன்னு தெரியாது. அப்ப அவங்க எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. இந்த இதுக்கு மெயினா உள்ள ஒரு ஒரே காரணமா நாம என்ன பாக்குறோம்னா, தாய் தந்தையர்கள் கவனிக்கவில்லை அந்த பிள்ளைய, பணத்தை சம்பாதிப்பதுல செலுத்தின கவனத்தை பிள்ளைய வளர்க்கறதுல கவனம் செலுத்தல. அதே மாதிரி லக்ஸூரியஸ் லைஃப வந்து அவங்க கொடுத்துட்டதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த லக்ஸரிய பார்த்தவன்னு மற்றவங்களும் பெரிய பணக்கார பொண்ணு நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணதுனால இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த காலத்துல. குரான்ல ஒரு வசனம் வருது,
இறைவா எங்கள் மனைவி மக்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக, கண் குளிர்ச்சியாக. அதுக்கு அதுக்கு ஆங்கிலத்துல எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு சொன்னா ஆப்பிள்ஸ் ஆஃப் அன் ஐன்னு சொல்றாங்க. அது ஆங்கிலத்துல அதுக்கு அந்த சேம் டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா எங்களுக்கு அவங்களை பார்த்தாலே குளிர்ச்சியா இருக்கணும், அவங்க பேசினாலே மனம் குளிர்ந்து போயிடணும், உங்க செயல்பாடை பார்த்தா நம்ம திருப்தி கொண்டுருவோம். இதுதான் அந்த கண் குளிர்ச்சிக்கு அடையாளம். அப்ப அந்த மாதிரி தரணும்னா அதுக்கான முயற்சி பண்ணணும். அதுதான் பல இடங்கள்ல குரான்ல வர்றது என்ன வந்து அன்லைசலில் இன்சானி இல்லா மாசான்னு நல்லா சொல்றான். அதாவது நீங்க முயற்சித்ததுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முயற்சி புகழுக்காண்டி பண்ணீங்கன்னா புகழ் அடையிறதுக்கு எந்த தப்பையும் செஞ்சு அடைஞ்சிருவீங்க. பணத்தை தான் அடையணும் அப்படின்னு நீங்க இந்த இவ்வளவு பணத்தை அடையணும்னா எந்த தப்பும் செஞ்சு அந்த பணத்தை அடைஞ்சிருவீங்க. ஆனா நேர்மையா உழைச்சுதான் வாழன்னு சொன்னா அதுல பணமும் வரும் புகழ் வரும், வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இது மெயின் எய்மா போச்சுனாக்கா அதுதான் கிடைக்கும். அப்ப இவங்க பணத்தை குறிவைச்சு வாழ்ந்தாங்களே ஒழிய இந்த கண்களுக்கு குளிர்ச்சி தாக்கி தருவதற்கான முயற்சிகளை எதுவும் செய்யல. அதே இன்னொரு குரான வசனத்துல வருது வந்து உங்கள் மனைவியும் மக்களும் உங்களுக்கு எதிரியாக கூடும் ஏண்டா. ஆமா ஏண்டா, அவங்க எதிர்பார்ப்பு வேறையா இருந்தா உங்க எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வேற நினைக்கிறாங்க எதிர்பார்ப்பு. எங்களுக்கு காசுதான் பெருசு, வேற வேற வந்து விஷயங்கள் தான் பெருசுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, எதிரியாகவும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி குரான் எச்சரிக்குது. நவீன ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க தோழர்களை பார்த்து, ஒரு காலம் வரும் வேலைக்கு ஒரு ஆடை அணிவீங்கன்னு சொல்றாங்க. அதாவது அப்ப வந்து ஒரு ஆடைக்கு மாற்றடை இல்லாத காரணம், மேலாடை இல்லாம கீழே மட்டும், அதை வந்து சில குடும்பங்கள்ல மறைவுல இருந்து அதை தப்பி காயப்போட்டு கொண்டு வருவாங்களாம். அப்ப முதல் முதலாக பாங்கு சொன்ன அந்த எங்களுடைய கருப்பிடத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அந்த இருப்புல மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. அந்த மெசேஜ் படத்துல கூட பார்க்கலாம், மேல துணி இருக்காது. அந்த அளவுல இருந்த காலத்துலதான் சொல்றாங்க ஒரு காலம் வரும் நீங்க விதவிதமா ஆடை அணிவீங்கன்னு சொல்றாங்க, வேலைக்கு ஒரு ஆடை அணிவீங்கன்னு. அப்ப அவங்க சந்தோஷப்படுறாங்க, அப்படி இருந்தா நல்லதானே, இப்ப தானே இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கிடக்குறோம், அப்படி இருந்தா எங்களுக்கு நல்லதானே அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க இல்ல, இந்த இப்ப இருக்கிறீங்களே இந்த நிலையை தான் சிறந்தது. ஏன்டா ஒரு மனிதனுக்கு, நான் பிராக்டிக்கலா சொல்றேன், நானே அனுபவிச்சதே சொல்றேன், நான் கூட ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தா என் மார்க்கத்துக்கு தூரமாக போயிருப்போம்னு எனக்கே அச்சம் இருக்குது. நல்லது கெட்டது எதுன்னு பார்க்காம பணத்தை எய்ம் பண்ணி, நமக்கு என்ன இறைவன் அருளால 20-30 வருஷத்துக்கு முன்னாலே இந்த மார்க்கத்தை பற்றி ஒரு தெளிவு புரிதல் இருந்ததுனால இதுதான் நம்ம சந்தோஷம் கொடுக்கும், வாழ்க்கை நிம்மதியை கொடுக்கும். பணம் வேணும் தான், ஆனா பணத்தை மெயினா வைக்கக்கூடாதுங்கிற ஒரு பக்குவம் அந்த காலத்துல வந்துருச்சு. ஆனா ரொம்ப பேரை நான் பார்க்கறேன், பரிதாபப்படுவேன். அப்ப பணம் பணம் பணம், ஃபிளைட்டு அது போன், இங்க ஒரு போனு தங்க, இப்பதான் மொபைல் போனு, இங்க ஒண்ணு தொங்கும் பின்னால ஒண்ணு தொங்கும் முன்னால ஒண்ணு தொங்கும் சொல்லுவேன். வேணாம், அளவா வியாபாரம் பண்ணுங்க, குடும்பத்தை பாருங்க, டவுன் சைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியுது அவர் அவருடைய நிலைமை வந்து மோசமா இருக்கு, மனைவி மக்கள் அவர் கவனிக்க முடியாது, நோயாளியாவும் போய் சீக்கிரமா இறந்து போயிடுவாருன்னு தெரியுது இந்த நிலைமையில. அதத்தான் சொல்றாங்க. இப்ப ஒரு இண்டிகேஷனை தான் பார்க்கணும், இதை ஒரு உபமானம் மாதிரி. இப்ப நவீன நாயகன் வேலைக்கு ஒரு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லல, அவங்க சொல்றாங்க இப்படி பெருசா ஆசைப்படாதீங்க, அது பொருள் பொருள் மேல பெரிய ஆசையை வச்சுட்டீங்கன்னு சொன்னா அந்த எளிமையான வாழ்க்கையை வந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டி நீ உழைக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப உங்களுடைய இந்த மெயின் குறிக்கோள் வந்து இலக்கு மாறிடுது. இலக்கு மாறினதுனால அப்புறம் அவதிப்படணும், அப்புறம் வட்டி கடை 100 மில்லியன் இது அது இது இன்ட்ரெஸ்ட். இப்ப நீங்க இந்த பொருளாதார சரிவு நைட்டு படுக்கும்போது 12 மணிக்கு எனக்கு வந்தது, என் கிளையன் இது ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரர், எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப இந்தோனேஷியால இருக்காரு. ஒரு நாள் மெதுவா வந்து கதவை அப்படி தட்டுறாரு, தொடர்ந்து பாக்குறேன். அவர் பேரை சொன்னா கூட குற்றமில்லை, அவர் பேர் சாஜன். அவர் அவர் வந்து 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 சொல்றாரு, என் கம்பெனிக்கு நான் இதெல்லாம் கட்ட முடியல, பணம் கட்ட முடியல, அக்ராவில இதா பிரச்சனையா இருக்கு, எந்த காசும் இல்லை. அந்த ஆடிட்டர் நான் கொடுத்துருக்க ஆடிட்டர் காசு கேட்கறாரு, எனக்கு ஒரு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு. நான் போனா அவரை பார்க்க முடியாது, ரூபிள்ஸ் நாணயமும் டாலர் நாணயமும் எண்ணிக்கிட்டு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. இவர் என்ன செஞ்சார்னா பணம் சேர சேர வந்து பில்டிங்கை வாங்குறது, கடையை வாங்குறது, ஸ்டாக்கை வாங்குறது, அப்புறம் அதை அடமானம் வைக்கிறது, எல்லாம் 20%, 30% கட்டி கட்டி வாங்குறது. பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா தென்கிழக்கு ஆசியாவில், அப்ப இவர் சரிஞ்சிட்டாரு, இவர் சரிஞ்சிட்டாரு. ஆனா இன்னொரு இடத்துல கிளந்தான மலேசியால ஒரு ரிப்போர்ட் போய் கேட்கிறாரு, இந்த கரன்சி கிராஷ் ஏற்பட்டுச்சு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு. அப்படியா ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியாதுங்கிறாரு அவரு. ஏண்டா, அவர் ஒரு விவசாயி கிளந்தான்ல,
அவருக்கு வந்து அவர் கேட்கிறாரு அப்படி ஒண்ணு இருக்குதா எனக்கு தெரியாது. அப்ப எளிமையான வாழ்க்கையில அவர் தொடர்ந்து சந்தோஷமா பயணிக்கிறாரு. இவர் பேங்கரப்ட் ஆகி போய் இப்ப இந்தோனேஷியால போய் இருக்காரு. பாருங்களேன், 200-300 வெள்ளிக்கு வழி இல்லாம கதவை தேடி வெக்கப்பட்டு நிக்கிறாரு. நான் கட்டிட்டேன், நான் ஒரு காசை கட்டி அனுப்பிட்டேன், இன்னொரு காலம் நல்லா இருந்தேன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்னார். அதை பத்தி பரவாயில்ல, அது நமக்கு இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பொருளாதார விஷயத்துல அதை அந்த இலக்கை அடையணும் போறவங்க தப்பு செய்வாங்க, கடத்தல் பண்ணுவாங்க. ஏன்னா பணத்தை மட்டும் இலக்காக வச்சு நான் இத்தனை அடையணும்னு சொன்னா அது எதையும் செய்வாங்க. நான் புகழ் அடையிறதுக்கான செய்யறாங்கல்ல, நான் புகழ் அடையணும்னா எதையாவது செயற்கையா பண்ணி அடைஞ்சிடறாங்க. ஆனா இயற்கையாக ஒரு மனிதன் வந்து நல்லவனா இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற புகழ் வந்து நீண்ட நெடிய வந்து நல்ல மக்களுடைய ஆசீர்வாதம் புகழும் இருக்குது. அதுதான் அந்த இந்த இந்த விஷயத்திலையும் நம்ம சொல்றோம். இந்த இந்த இவங்க இந்த குடும்பத்தாரு பணத்தை மட்டும் குறிக்கோளா கொண்டு இருந்ததுனால பிள்ளைகளை கவனிக்கல, அது ஒரு மெயினான காரணம் இதுல.